வணக்கம் தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு வந்து ஒரு ரிமைண்ட். அதாவது இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, இதுக்கான தேர்வு எப்போ வைப்பேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா இப்போ தேர்வு எப்போ நடக்க போகுது, அதே மாதிரி இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அடுத்து இதுக்கான சிலபஸ் என்னது, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னது, அனைத்தையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த ரிமைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா February 23, 2019 அன்று வெளியானது. ஓகேங்களா? ஸோ அதனை பற்றி நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக இன்னும் தேர்வு நடைபெறலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஐபி குரூப்டி போட்டோன்னே இந்த தேர்வு அப்ளை பண்ண கொடுக்க அப்ளை பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரிமைண்ட். ஓகேங்களா? இது வந்து 2019 வந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணவங்க தான் இந்த தேர்வு எழுத முடியும். இதுக்கான தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா, எப்போ தேர்வு நடைபெறும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, September-October 2019 நடைபெறும் சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த செப்டம்பரில் தேர்வு வருமா அப்படின்னு ஒரு டவுட்டில் நிறைய பேர் படிச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக தேர்வு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வேகன்சி, ஒவ்வொரு ஜோனலையும் வேகன்சி விட்டுருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, சவுத் அண்ட் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9579 காலியிடங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜோனலில் யாராவது அப்ளை பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு கூட மட்டும் போட்டி இருக்கும். எதை வச்சு இடஒதுக்கீடு படி நம்மளுக்கு போட்டி இருக்கும். ஓகேங்களா? இதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் நிறைய பேர் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை ரீஃபண்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ், அது டிரான்ஸ்ஜெண்டர், ஃபீமேல், பிடபிள்யூபிடி, எக்ஸடியூஸ்மெண்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும். இது இல்லாமல் மற்றவங்களும் பார்த்தா நீங்கள் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரீஃபண்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படினு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் எக்ஸாம். ஓகேங்களா? இந்த 4 நிலையை வச்சு தான் நம்மளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஈஸியாகவே நம்ம எல்லாம்னா ஒரே ஒரு தேர்வு தான், ஒரு தேர்வு பாஸ் பண்ணால் ஃபிசிக்கல் அட்டன்மெண்ட்லாம் ஃபிசிக்கல் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சால் நம்ம டாக்குமெண்ட் சரி பண்ண போகிறாங்க. அடுத்து மெடிக்கல். ஓகேங்களா? சார் ஈஸியாகவே நம்ம பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ஆனால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. வேகன்சி நம்மளுடைய சவுத் அண்டில் பார்த்தீங்கன்னா 9000 வேகன்சி மேலே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க. 2019 அப்ளை பண்ணது மறந்தும் விட்டுறாது. ஓகேங்களா? இன்னும் தேர்வு நடக்கலை, இனிமேல் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி, இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 20. மொத்தம் 100 கொஸ்டின் 90 நிமிஷம். ஓகேங்களா? 100 கொஸ்டின் 90 நிமிஷம். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? 3-1 நெகட்டிவ் மார்க்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதனால் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்துக்கான கீழே சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ், அடுத்து ரீசனிங், அடுத்து சயின்ஸ், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், இப்போ இந்த சிபிடி டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டோம், அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட். இது எப்படினு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோ உள்ள ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு தூக்கிட்டு போகணும். எத்தனை நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்டில் போகணும். அடுத்து இதேமாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோவை 100 மீட்டருக்கு தூக்கிட்டு போகணும், எத்தனை நிமிஷம், 2 நிமிஷத்தில். அதே மாதிரி 1000 மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் அண்ட் 40 செகண்ட்ஸ் நம்ம கடக்கணும். ஓகேங்களா? இது செலக்ட் ஆகிட்டு அப்படின்னா அடுத்த என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் இருக்கா, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து இந்த நார்மலைசஸ் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் பல ஷிஃப்டில் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் உள்ள கொஸ்டின் லெவலை பொறுத்து உங்களுக்கு நார்மலைசஸ் மார்க் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது நல்ல ஒரு வாய்ப்பு. தேர்வு வந்து இன்னும் நடைபெறலை, இனிமேல் தான் நடக்கும், அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சிலபஸ் படி படிக்க ஆரம்பிச்சுவங்கங்களா. இப்போ நம்முடைய தமிழ் அகடங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சயின்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் போட்டிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜோடு சேர்த்து 960 ரூபா தான், நேரில் வந்து வாங்கினா உங்களுக்கு 820. அதே மாதிரி அடுத்த என்ன புக்ஸ் வரப்போகுது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ரீசனிங் புக்ஸ் வரப்போகுது, அடுத்த ஜிகே புக்ஸ் வரப்போகுது, யூனிட் 8, யூனிட் 9, அதே மாதிரி ஆர்மி புக்ஸ் அனைத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வேகமாக நம்ம வெளியிட்டுருவோம். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து நம்முடைய தமிழ் அகடங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.